வாழைப்பழ பணியாரம் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு 125 கிராம் வந்து கோதுமை எடுத்திருக்கேன். அடுத்து வந்து தேங்காய் பூ, இது வந்து ஆப்ஷனல். அடுத்து வந்து சோடா உப்பும் உப்பும் கலந்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு ஏலக்காய், ஒரே ஒரு ஏலக்காயை தட்டி வச்சுருக்கேன். ரெண்டு வாழைப்பழம், ரஸ்தாளி, ஒரு முட்டை, கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ். இது வந்து ஒயிட் கலர், நீங்கள் வந்து பிளாக் கிடைச்சாலும் இதில் எடுத்துக்கலாம். இது வந்து நாட்டு சக்கரை. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு தண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம கோதுமையை போட்டுடலாம். அடுத்து நாட்டு சக்கரை, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு. நாட்டு சக்கரை வந்து சக்கரையை விட பாதி அளவு தான் நமக்கு தேவைப்படும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்மளோட முட்டையை சேர்த்துடலாம். ஒரு முட்டை வெள்ளை ப்ளஸ் மஞ்சள் ரெண்டும் சேர்த்தே வச்சுருக்கேன். அடுத்து நம்ம ஒரே ஒரு வாழைப்பழம் இதை போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். அடுத்து வந்து இது வந்து சோடா உப்பும் உப்பும் கலந்துருக்கேன். ரெண்டுமே ஒரு ஒரு பிஞ்ச் போட்டால் போதும், ரொம்ப போட வேணாம். இது வந்து ஏலக்காய், இது வந்து தேங்காய் பூ, கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது வந்து எசன்ஸ், இதையும் ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி, இதுக்கு மேலே ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, எண்ணெய் ரொம்ப குடிக்கும். கரெக்டாக இதை அப்படி எடுத்தால் கேக் பேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கணும். பணியார சட்டி நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருந்தேன். இப்போ நம்ம வந்து ஊற்றிடலாம். நல்லா காஞ்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா போதும். நல்லா வந்து புஸ்ன்னு வந்துடும் உங்களுக்கு. நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறதுனால இந்த கலரில் தான் இருக்கு, அவ்வளோதான். இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ வந்து நம்மளோட குழிப்பணியாரத்தில் ஊற்றின கோதுமை பணியாரம், வாழைப்பழ பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது என்னன்னா, நம்ம லைன் டேட்ஸ் சிரப், டேட் சிரப் வச்சு கொடுங்க, சாக்லேட் சிரப் பதிலாக, குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இதையே வந்து நம்ம சட்டியில் ஊற்ற போறோம். நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்நாக்ஸ் பார்த்துருப்போம், அதே மாதிரி இதுவும் ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் தான். அது உளுந்தில் பண்ணது, இது வந்து கோதுமை. குழந்தைங்களுக்குனால நான் வந்து கோதுமை யூஸ் பண்ணியிருக்கேன். மைதாவில் யூஸ் பண்ணலாம், ஆனால் ரொம்ப ஹெல்தி வந்து இது தான், அது போன் ஹெல்த்துக்கு. இது வந்து கோதுமையில் நமக்கு அயன் சத்து கிடைக்குது. வாழைப்பழம் வந்து ரொம்ப நல்லது. வாழைப்பழம் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை வந்து சாப்பிடுவாங்க. இதுக்கு நீங்கள் தொட்டுக்க வந்து என்ன கொடுக்கலான்னா, சாக்லேட் சிரப் அந்த மாதிரி எதுவும் கொடுக்க வேணாம். இதுக்கு வந்து டேட்ஸ் சிரப் கொடுத்தீங்கன்னா வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படி மேலே வந்து இப்படி ட்ராப் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா குழந்தைங்கெல்லாம் இனிப்பாக இருக்கும். டேட்ஸும் சாப்பிட வச்ச மாதிரி இருக்கும், வாழைப்பழமும் சாப்பிட வச்ச மாதிரி இருக்கும். அண்டு கோதுமை இது ஸ்நாக்ஸாக ஈவினிங் வந்தவொடனே ஒரு 5 o'clock கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க எவ்வளோ புஸ் புஸ்னு வந்திருக்கு பாருங்க, என்ன அப்படியே தான் இருக்கும். நல்லா இந்த மாதிரி குளி, இந்த மாதிரி ஓட்டக்கண்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வடியாது. பாருங்க இவ்வளோ அழகாக ப்ரௌனாக இருக்குன்னு. இதை எடுத்துடலாம்.